வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது பல்வேறு மருத்துவம் தொடர்பான செய்திகளை வழங்குவதில் பெருமை அடைகிறேன். எங்களது சேனல் வந்து அறிவோம், தமிழில் அறிவோம் சேனல். நீங்கள் என்னுடைய பேஜிகளை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலைங்கிறது உயிர்கொல்லி நோய், எல்லாருக்கும் தெரியும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அளவதி டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே பயப்படக்கூடிய ஒரு நோய். இன்னும் கொஞ்சம் நுனிய சொல்ல போனால் அளவதி டாக்டர்ஸ் மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அது வந்து சித்த ஆயுர்வேதிக் மருந்துகளாக தான் இருக்கும். கொஞ்சம் நுனிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மிக கடுமையான பத்தியம் போடக்கூடிய ஒரு நோய். அதை பார்க்காத, இதை நினைக்காத, இதை தொடாத, எண்ணெய் ஊற்றி சாப்பிடாதுங்கிறத மிக கடுமையான பத்தியம் போடக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய், பயங்கரமான நோய். சரி, அது எதனால் ஏற்படுகிறது? முதல்ல அதை பார்த்தீங்கன்னா ஏற்படுறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான். கடுமையான உடல் ஹீட்டு, அது பனியின் காரணமாக கூட இருக்கலாம். கடுமையான உடல் ஹீட்டு, தேவையான அளவு தண்ணீர் குடிக்காமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக குடிக்கிறவங்க, ரெகுலர் ட்ரிங்கர்ஸ், அவ்வளோதான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த லிவர்கில் லிவர் கேன்சர் ஏதோ ஒரு பாதிப்பாளர், இந்த கால் பிளாடருடைய அடைப்பு, இதனால தான் அந்த மஞ்சள் காமாலை பெரும்பகுதி ஏற்படுகிறது. சரி, இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா முதல்ல நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பது அப்படிங்கிறத விட இதுவும் இந்த கிட்னிக்கல்லுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் போலேயே தான். நீங்கள் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகையிலேயே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து தனக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கிறது என்று சோதனையோடு போங்க. ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிட்டால், நிப்பாட்டும் பொழுது திருப்பி இன்னொரு சோதனை எடுத்து மஞ்சள் காமாலை முழுமையாக குணமடைந்து விட்டது என்று சோதனையை சொல்லணும். டாக்டர் சொல்லக்கூடாது, நீங்களாக சொல்லக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் வர்றது, அந்த யூரின் வந்து எல்லோவாலில் மாறிடுச்சு, கண் எல்லோவாலில் மாறிடுச்சு, தனக்கு சரியாயிடுச்சு, வாய் கசப்பில்லாம் மாறிடுச்சுங்கிறதோட ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிடுறது. அந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க, திடீர்னு உங்களை கவுத்துடும். என்ன பண்ணணும்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகையில் ஒரு டெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டையில் மற்றொரு டெஸ்ட் எடுத்து குணமாகி விட்டது என்ற அறிவியல் சொன்னவுடன் அந்த ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டுங்க. சரி, இதுக்கு வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சள் காமாலைக்கு மிக கடுமையான பத்தியம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தவிர்த்துருவோம். எங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு வந்தீங்கன்னா பத்தியமே கிடையாது. மஞ்சள் காமாலைக்கு பத்தியம் இல்லாத ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மிக ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக தான் இருக்கும். பத்தியம் இல்லாமல் மஞ்சள் காமாலைக்கு எங்களால் மருத்துவம் செய்ய முடியும், குணம் செய்து காட்ட முடியும். எங்கள்கிட்ட வந்தீங்கனாலும் என்னென்னா வாரத்துக்கு ஒருக்கா இல்லை அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ப்ளட் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் குணம்னு தான் நிப்பாட்டுவோம். சரி, இது வந்து எங்கள்கிட்ட வந்தால் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து அதுக்கு அட்வைஸாக என்னென்னலாம் சாப்பிடலாம், எதெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலைக்கு நீங்கள் எடுத்துக்கிறது தினந்தோறும் ரெண்டு பெரிய நெல்லிக்காய், அது மிக சிறந்தது. பெரிய நெல்லிக்காய் முதல்ல உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துக்கோங்க, ஒத்துக்கிட்டால் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், இப்போ கிட்டத்தட்ட வந்து டிவி ரேடியோ அது இதெல்லாம் போட்டு ஊட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே தெரிஞ்சுதான். கீவா நெல்லி, கோவா இலை, இதை வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம், இல்லை நல்லா மையை அரைச்சிட்டு அப்படியும் வந்து முழுங்கலாம், மோரில் முழுங்கலாம், தண்ணியில் முழுங்கலாம், இது பண்ணலாம். இதை விட வந்து சில பேருக்கு தெரியாத ஒன்று, இந்த ஆமணக்கு இலை கொழுந்து, ஆமணக்குடைய பெரிய இலை வேலை செய்யாது, ஆமணக்கு இலையினுடைய அந்த முனி கொழுந்து. ஆமணக்கு இலை பார்த்தீங்கன்னா குலதகலை இலையாக இருக்கும். அதை நான் சொல்கிற கொழுந்துங்கிறது மிக உத்துணுண்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்குது. கொழுந்தை கிள்ளி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக வேலை செய்யும். கண்டிப்பாக எங்களை நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக குணம் செய்து தருகிறோம். இந்த செய்தி பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.